தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, கே என் நேருவை கண்டு அஞ்சுகிறாரா ஸ்டாலின் அவர்கள், திருச்சி சிவா அவர்களுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறாரா, திருச்சி சிவா அவர்களுக்கும் கே என் நேரு அவர்களுக்கும் இடையே நடந்த இந்த சண்டையில ஸ்டாலின் அவர்கள் தலையிடாமல் இருக்கிறார், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், இதன் பின்னணி என்ன, ஸ்டாலின் ஏன் மௌனமாக இருக்கிறார், உண்மையிலேயே கே என் நேருவை கண்டு ஸ்டாலின் அஞ்சுகிறாரா என்பதை பற்றி இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம். திமுக கட்சிக்குள்ள இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தைரியம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களை வந்து திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் யாரும் மதிப்பதில்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பொம்மை போல இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து பல பேர் முன்வைக்கிறாங்க, இருந்தாலும் இதுதான் உண்மை. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை போல் இருக்கிறார். பொம்மையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலின் அவர்களை பல பேர் வந்து ஆட்டி வைக்கிறாங்க அவங்க குடும்பத்துல. சபரீசன் அவர்கள், துர்கா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்படி எல்லோரும் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை ஒரு பொம்மையாக ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அதாவது திருச்சியில வந்து கே என் நேரு அவர்களுக்கும் திருச்சி சிவா அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த சண்டை, கடைசியா போட்ட வீடியோல அதை பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வந்து இந்த அதிகார மோதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே திருச்சியில இருந்துகிட்டு இருக்கு. இந்த அதிகார மோதல் யாராருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்போ இந்த வீடியோல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஸ்டாலின் அவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்பதையும் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, கே என் நேரு அவர்கள் வந்து அந்த மைதானம் வந்து திறந்து வைக்கிறார், பேட்மிண்டன் மைதானம் வந்து திறந்து வைக்கிறார். அந்த இடம் பாத்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறது. அந்த பேட்மிண்டன் மைதானம் வந்து திறந்து வைக்கிறாரு. அந்த இடத்துல பேட்மிண்டன் மைதானம் வரணும் அப்படிங்கறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து முதல்ல எடுத்தவரே வந்து திருச்சி சிவா அவர்கள் தான். சோ அவர் தான் வந்து அந்த நடவடிக்கையை தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இப்போ ஆட்சி வந்து இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க தமிழகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து கே என் நேரு அவர்களுடைய அந்த எப்படி சொல்றதுன்னா, இப்ப அவரோட ஆளுமை தான் இங்க திருச்சியில இருக்கு. அதே போல வந்து கே என் நேருவா திருச்சி சிவாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னா கே என் நேருவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. சோ கே என் நேருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கே என் நேரு அவர்கள் மறுபடியும் திருச்சியில தன்னுடைய ரவுடி சத்தத்தை தொடங்கிட்டாரு. சோ இப்போ அந்த பேட்மிண்டன் திறப்பு விழா வந்து கே என் நேரு வந்து கொண்டு வராரு. அந்த விழாவும் வந்து நடக்கிறது. அந்த விழாவிற்கு திருச்சி சிவா அவர்கள் அழைக்கப்படவில்லை. இதனால திருச்சி சிவா அவர்களுடைய ஆதரவாளர்கள் 4 பேர் வந்து கே என் நேரு அவர்களுடைய காரை வந்து வழிமறிச்சு கருப்பு கொடி காட்டுறாங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க தலைவரோட பேர் வந்து இடம்பெறல, அவருக்கு வந்து அழைப்பு தழைக்கல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த 4 பேரையும் வந்து தகாத வார்த்தையால கே என் நேரு அவர்கள் கடுமையாக திட்டுகிறார். கடுமையா பேசிட்டு உடனடியாக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லி அந்த 4 பேரையும் வந்து ரிமாண்ட் பண்ணுங்க, கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி உள்ள வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக கே என் நேரு அவர்களின் உத்தரவை ஏற்றுக்கொண்டு காவல்துறை அதிகாரிகளும் திருச்சி சிவா அவர்களுடைய ஆதரவாளர்கள் 4 பேரையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரிமாண்ட்ல வைக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க 4 பேரும் கருப்பு கொடி காட்டினாங்க, நீங்க பதிலுக்கு கே என் நேரு அவர்கள் பதிலுக்கு அவங்க 4 பேரையும் திட்டினாரு. திட்டின பிறகு கோபத்துல அந்த 4 பேரையும் ரிமாண்ட் வைக்க சொல்லிட்டாரு. கே என் நேரு அதோட போயிருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருடைய அடியாட்களை வைத்துக்கொண்டு, இந்த அடியாட்கள்ல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அவரோட சேர்ந்து ஒரு 20 பேர் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நேரடியா வந்து அந்த 4 பேரை ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஆட்களை அனுப்புறாரு. ஆட்களை அனுப்பி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள புகுந்து அந்த கே என் நேருவோட ஆட்கள் என்ன பண்றாங்க, காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறாங்க, பெண் அதிகாரிகளை முதற்கொண்டு அடிக்கிறாங்க. ஒரு பெண் காவலரோட கை வந்து முறிஞ்சிருக்கு. அதே போல ஆண் காவலர்கள் எல்லாரையுமே அடிக்கிறாங்க. காவல் நிலையத்தையே அடிச்சு சூறையாடுறாங்க. உள்ள போயிட்டு அந்த 4 ரிமாண்ட் பண்ணி வச்சிருந்த திருச்சி சிவா அவர்களுடைய ஆதரவாளர்கள் 4 பேரையும் வந்து தாக்குறாங்க, கடுமையா தாக்குறாங்க. தாக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதற்கு பிறகு திருச்சி சிவா அவர்களுடைய வீடு நோக்கி போறாங்க. வீட்டுல போகும்போது கே என் நேரு அவர்களுடைய காரும் வந்து திருச்சி சிவா அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் வருது. வரும்பொழுதே வந்து காருக்குள்ள கே என் நேரு அவர்கள் அமர்ந்திருக்கிறார். காரை விட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ வந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து திருச்சி சிவா அவர்களுடைய வீட்டு வாசல் கேட்ல வந்து நிக்கிறாரு. ஒவ்வொரு அடியாலா வந்து நேரா உள்ள போறாங்க. திருச்சி சிவா அவர்களுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போயிட்டு எல்லா வாகனங்களையும் அடிச்சு நொறுக்குறாங்க. பூட்டி இருக்கிற வீட்டுல வந்து ரவுடிசத்தை காட்டியிருக்கிறாங்க. அதாவது பூட்டின வீட்டுல வந்து வீரத்தை காட்டியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கேவலமான ஒரு செயல். என்னங்க இப்ப இந்த கட்சிக்குள்ள நடக்கிற இந்த ஒரு விஷயத்துல நீங்க திருச்சி சிவா அவர்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி சிவா அவர்கள் மீது ஒரு தவறு கூட கிடையாதுங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து திருச்சிலேயே இல்ல, அவர் வந்து அப்ராட்ல இருந்தாரு, வெளிநாட்டுல இருந்தாரு. இந்த தகவல் கேள்விப்பட்ட பிறகுதான் இந்த மாதிரி வந்து வீட்டுல தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அங்கிருந்து இங்க தமிழகத்துக்கு வந்திருக்காரு. சம்பவத்தை கேள்விப்பட்டு சரிங்களா வந்து பார்த்து அவரு உண்மையிலே மனம் வந்து போயிருக்காரு. அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே வெறுத்து போயிருக்காரு. அதே நேரத்துல இந்த கட்சிக்காக இவ்வளவு உழைச்சிருக்கோமே, இவ்வளவு உழைச்சும் இந்த கட்சியோட தலைமை ஸ்டாலின் அவர்கள் நமக்கு ஆதரவா இல்லையே. இப்படி கே என் நேருவோட ஆட்கள் வந்து வீடு உள்ள நுழைஞ்சி கார் அடிச்சு உடைச்சிருக்காங்க, பைக் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க, அங்க இருந்த எல்லா வாகனங்களையும் சேதப்படுத்திருக்காங்க, வீட்டை அடிச்சு உடைச்சிருக்காங்க. வீடு பூட்டி இருந்ததுனால வீடு தப்பிச்சுது, திறந்திருந்தது அப்படின்னா உள்ளெல்லாம் நுழைஞ்சி வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிருப்பாங்க, பல பொருட்கள் அடிச்சு உடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பெரிய சம்பவமா நடந்திருக்கும். சோ பூட்டின வீட்டுல வீரத்தை காட்டியிருக்கிறாங்க கே என் நேரு அவர்களும் அவருடைய ஆட்களும். இந்த மாதிரிதான் வந்து சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மௌனமாக இருக்கிறார். இது வந்து திருச்சி சிவா அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த கட்சிக்காக மாடா உழைச்சிருக்கோமே இத்தனை வருஷமா, ஒரு 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, இப்படி எல்லாம் திமுகவுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், ஆனா வந்து ஸ்டாலின் அவர்கள் நமக்கு ஆதரவா இல்லையே, கே என் நேருக்கு தானே சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா அவர்கள் ரொம்ப மனம் நொந்து இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, ஸ்டாலின் அவர்கள் ஏன் மௌனமா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கட்சி வந்து திமுக இருக்கு, திமுக தலைமைக்கு வந்து ஒரு ஒரு எம்எல்ஏல இருந்து மாவட்ட செயலாளர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லோரும் அவங்க அடிக்கக்கூடிய காசுல கமிஷன் வந்து கட்சி தலைமைக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி அதிகமா பணம் கொடுக்கக்கூடிய ஆட்கள்ல முக்கியமான ஒருத்தர் கே என் நேருவும், செந்தில் பாலாஜி தான் அதுல நம்பர் ஒன்ல இருக்காரு. இப்ப செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கே என் நேருவும் வந்து நிறைய காசு இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கிறாரு, இப்பவும் வந்து அவர் அடிக்கிற காசுல அப்பப்ப கொடுத்துட்டு தான் இருக்காரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள்ல காலம் காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்க எல்லாம் வந்து அங்கங்க அடிக்கிற காசுல கட்சிக்கு வந்து கமிஷனும் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி வந்து அதிகமாக நிறைய அமௌண்ட் எல்லாம் வந்து தலைமைக்கு கொடுத்துருக்கிற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே என் நேரு. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அதுல கே என் நேரு முக்கியமான ஒருத்தர். அதனாலதான் வந்து கே என் நேருவா இவரு திருச்சி சிவாவா அப்படின்னு பார்க்கும் பொழுது கே என் நேருவுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறாரு. சோ எல்லாமே வந்து பணம் தான், சோ பணத்தை வைத்து தான் எல்லாமே இங்க நடக்குது. ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணுமா, திமுகவுல இவரை வந்து வேட்பாளர் நிப்பாட்டணுமா, எப்பா நீ எத்தனை கோடி பாத்துருவ, எம்எல்ஏ சீட் வந்து இன்னைக்கு 20 கோடி 30 கோடி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, 10 கோடி போகுது அப்படின்பாங்க. 10 கோடியில இருந்து ஸ்டார்ட் ஆகும், திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ரெண்டு திராவிட கட்சிகளுமே ஒரு எம்எல்ஏ சீட்டு 10 கோடி ஆகும். 10 கோடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 10 கோடி கூட உனக்கு எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இங்க தலைமையில பேசுவாங்க. சோ பணம் கொடுத்துதான் எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்க, பணம் கொடுத்துதான் எம்பி சீட்டு வாங்குறாங்க எல்லோருமே. சோ இப்போ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இந்த மாவட்ட செயலாளர்கள் இவங்களோட ஆதரவு இல்ல அப்படின்னா கட்சியே நடத்த முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ இப்ப கே என் நேரு அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சுத்தமா மதிக்கல, நம்மளை வந்து இவர் கட்சியை விட்டு நீக்க மாட்டாரு, அந்த அளவிற்கு ஸ்டாலினுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு கே என் நேரு நினைக்கிறாரு. நம்மளை மீறி ஸ்டாலின் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு தான் வந்து கே என் நேரு அவர்கள் கொஞ்சம் தெனாவட்டாவே இருக்கிறாரு. ஏன்னா கே என் நேரு அவர்களுடைய மகனை உதயநிதி மதிக்கவில்லை. கே என் நேரு அவர்களுடைய மகன் வந்து பிறந்த நாள் வாழ்த்து வாங்குவதற்காக உதயநிதியை சந்திக்க சென்றிருக்கிறார். அந்த நேரத்துல உதயநிதி அவர்கள் அவரை காக்க வைத்திருக்கிறார். இதற்கு பின்னணியில அன்பில் மகேஷ் இருக்காரு சரிங்களா, எங்கெங்கெல்லாம் வந்து லிங்க் வருது பாருங்க. இப்போ அன்பில் மகேஷ் அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதனால கே என் நேரு என்ன யோசிக்கிறாருன்னா திருச்சி சிவாவும் அன்பில் மகேஷும் ஒரே சமூகம் அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருச்சியை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கே என் நேரு அவர்கள் அதிரடியான சில வேலையெல்லாம் பண்றாரு. அதிரடியா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரவுடிசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2006 2011 வரைக்கும் கே என் நேரு அவர்கள் இந்த போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கே என் நேரு அவர்களும் அவருடைய தம்பி ராமஜெயமும் சேர்ந்து திருச்சியில என்ன ஆட்டம் போட்டாங்க அப்படிங்கறது அந்த ஏரியா மக்களுக்கு நல்லா தெரியும். சோ அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க, இவங்க அழிய மாட்டாங்களா அப்படின்லாம் வந்து திருச்சி மக்கள் கடவுள்கிட்ட வேண்டுன காலம் அது 2006 வரைக்கும். கட்ட பஞ்சாயத்துக்குன்னு தனியா ஒரு இடமே வச்சிருப்பாங்க. அப்புறம் வணிக நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, மிரட்டி பணம் வாங்குறது, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து திருச்சியையே வந்து அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு ராமஜெயமும் கே என் நேருவும். சோ இந்த மாதிரி வந்து அந்த 2006 to 2011 காலகட்டத்துல இவங்க அதிகமா ஆடுனாங்க. அதனாலதான் ராமஜெயத்தை வந்து காலி பண்ணிட்டாங்க, ராமஜெயம் அவர்களுக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. அதாவது ராமஜெயம் வந்து எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டாரோ அந்த அளவுக்கு ஒரேடியா போட்டு தள்ளிட்டாங்க. இது வந்து கே என் நேரு அவர்களுக்கு நல்லா தெரியும். அவரே வந்து பேட்டியில சொல்றாரு, கே என் நேரு அவர்களே ராமஜெயத்தை என்னோட தம்பியை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும்,
திமுக ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்லாம் அவர் பேசினாரு. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, இருந்தாலும் அவராலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவரே சொல்றாரு என் தம்பி கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியல. அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, கே என் நேரு அவர்களும் அவருடைய தம்பி ராமசாமியும் அந்த அளவுக்கு திருச்சியில 2006-2011 அதிகமா ஆட்ட போட்டாங்க. இப்போ எப்பவுமே வந்து அதிகமா ஆடக்கூடாது, கடவுள் அடக்கி வச்சிருவாரு, எத்தனுக்கு எத்தன் இந்த உலகத்தில் உண்டு அப்படிங்கறத வந்து எடுத்துக்காட்டு தான் ராமஜெயம் அவர்களினுடைய அந்த கொலையெல்லாம், சரிங்களா. சோ எப்பவுமே வந்து அதிகமாக ஆடக்கூடாது. ஆனா இப்ப மறுபடியும் கே என் நேரு அவர்கள் ஆட தொடங்கி விட்டா, திருச்சி வந்து எனக்குதான் சொந்தம், அன்பில் மகேஷ் ஆவது திருச்சி சிவாவாவது யாரா இருந்தாலும் திருச்சி வந்து எனக்குதான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி திருச்சியில மறுபடியும் தன்னுடைய ரவுடிசத்தை தொடங்கி விட்டார். இதற்கு திருச்சி சிவா அவர்களினுடைய மகன் சூர்யா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே என் நேரு அவர்களுக்கு தைரியம் இருந்தால் அன்பில் மகேஷ் கிட்ட போய் பிரச்சனை பண்ண சொல்லுங்க, அன்பில் மகேஷ் வீட்டை அடிச்சு உடைக்க சொல்லுங்க. இப்ப வந்து எங்க அப்பா வந்து கே என் நேருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி கே என் நேருவோட ஆதரவாளர்கள் பேசிக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான் அன்பில் மகேஷும் வந்து கே என் நேருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இப்ப திருச்சி சிவாவுக்கும் கே என் நேருவுக்கும் இருக்கிற பிரச்சனையை விட பல மடங்கு பெரிய பிரச்சனைகள், பெரிய மோதல் அப்படிங்கிறது கே என் நேருவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அன்பில் மகேஷ் அவர்கள் அதிகமாக கே என் நேருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. சோ கே என் நேருவுக்கு தைரியம் இருந்தால் அன்பில் மகேஷ் வீட்டை அடிச்சு உடைக்கட்டும் அப்படின்னு சூர்யா அவர்கள் பேசுறாரு. யாரு, திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா அவர்கள் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம திருச்சி சிவா அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்களாம் இந்த சம்பவத்திற்கு பிறகு. சோ இந்த சம்பவத்திற்கு பிறகு திருச்சி சிவா அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல வந்து எனக்கு நீங்க ஃபேவரா வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இதற்கு ஒத்து வந்தால் நான் கட்சியில இருப்பேன், இல்லைனா வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் திருச்சி சிவா அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரா. இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக இதுவரைக்கும் வாய் திறக்க மறுத்திருக்கிறார். ஒரு கட்சியோட தலைவர், திமுக என்ற கட்சியோட தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சி பெண் காவலர்களை அடிச்சு தாக்கி உள்ள இருக்கிற அந்த 4 அக்யூஸ்டுகளை அடிச்சிருக்கிறாங்க, காவல் நிலையத்தையே சூறையாடி இருக்காங்க. அப்புறம் வந்து டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவருடைய வீட்டையும் வந்து தாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு திருச்சியில, முதலமைச்சர் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. சோ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நிர்வாகம் செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப திருச்சியில நடந்த சம்பவம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, ஏன்னா அவர் எதையுமே பார்க்க மாட்டாரு. இப்படி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு யாராவது சொன்னாதான் தெரியும், சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவர்கிட்ட போய் சொல்லணும், அது வரைக்கும் அவருக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கே என் நேருவை பார்த்து பயப்படுறாரு, கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே பார்த்து பயப்படுறாரு. ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு அரசு அதிகாரியை கூட வேலையை விட்டு நீங்கள அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கல, தப்பு செய்த அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல, தப்பு செய்த கட்சிக்காரங்க மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, தற்காலிக நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாரு. நிரந்தர நீக்கம் செய்யறது கிடையாது, யாரையும் கட்சியை விட்டு நீக்கிறது கிடையாது, அமைச்சர் பதவியில் விட்டு நீக்கிறது கிடையாது. ஆக மொத்தம் ஸ்டாலின் அவர்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கே பயப்படுறாரு, தைரியமா எந்த முடிவுமே அவர் எடுக்கிறது கிடையாது. சோ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை போல இருக்கிறார், அவரை சபரீசன், துர்கா ஸ்டாலின் போன்றவர்கள், செந்தாமரை போன்றவர்கள் ஆட்டி வைக்கிறார்கள், இதுதான் உண்மை அப்படின்னு பேசுகிறாங்க. சோ இந்த திருச்சி சிவா மற்றும் கே என் நேரு இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த பிரச்சனையில திருச்சி சிவா அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் இப்படியே மௌனம் காத்து கொண்டிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக திருச்சி சிவா அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்கிறவர். ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டாருன்னா பிரைம் மினிஸ்டர் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு திருச்சி சிவா அவர்களை மீட் பண்றதுக்கு. இப்ப வந்து பிரசிடென்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து திருச்சி சிவா கேட்கிறாருன்னா உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சோ அந்த அளவிற்கு டெல்லியில வந்து செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து திருச்சி சிவா அவர்கள். ஆனா இங்க கே என் நேரு பாத்தீங்கன்னா திருச்சியை தானே யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க காஞ்சிபுரத்துல போயிட்டு கே என் நேருன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, கன்னியாகுமரியில போயிட்டு திருநெல்வேலியில போயிட்டு கே என் நேருன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது, கோயம்புத்தூர்ல போயிட்டு கே என் நேருன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. திருச்சி மற்றும் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10 மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கே என் நேருன்னா யாருன்னு தெரியும், சரிங்களா, அதுவும் வந்து அவர் அமைச்சரா இருக்கிறதுனால. ஆனா திருச்சி சிவா அப்படி கிடையாது, இந்தியா முழுக்க ஃபேமஸான ஒரு எம்பி, இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் நன்றாக அறிமுகமான பழக்கமான ஒரு நபர் தான் வந்து திருச்சி சிவா அவர்கள். சோ திருச்சி சிவா அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஆளு அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் சொல்லிட்டேனே, ஒரு அப்பாயின்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டரையும் பிரசிடென்ட்டையும் டைரக்டா மீட் பண்ற அளவுக்கு திருச்சி சிவா அவர்கள் செல்வாக்குடைய நபர்.
அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எதற்காக கே என் நேருவை பார்த்து பயப்படணும்? திருச்சி சிவா அவர்களுக்கு தான் வந்து நேஷனல் லெவல்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவாவை ஓரங்கட்ட வேண்டிய அவசியம் என்ன? எல்லாமே பணம், அவ்வளவுதாங்க. இங்க கே என் நேருவை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு, அதுதான் விஷயம். எங்க கே என் நேருவை கை வச்சோம் அப்படின்னா அவருடைய சமூகத்து ஓட்டு விழாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு. இன்னொரு பக்கம் திருச்சி சிவா அவர்கள் இந்த பக்கம் வந்து கை வச்சோம் அப்படின்னா இவங்களுடைய சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுல என்ன அப்படின்னா அன்பில் மகேஷ் இருக்கிறதுனால, எனக்கு அன்பில் மகேஷும் திருச்சி சிவாவும் வந்து ஒரே சமூகம் அப்படிங்கறதுனால அன்பில் மகேஷ் ஒரு ஆள் போதும், திருச்சி சிவாவை வந்து நம்ம கழட்டி விட்டுறலாம். சோ ரெண்டு பேரும் ஒரே சமூகம் அப்படிங்கும் பொழுது அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த சமூகத்தோட ஓட்டை வந்து வாங்கணும் அப்படின்னா அன்பில் மகேஷ் வச்சு நம்ம வாங்கிடலாம், அப்ப திருச்சி சிவாவை வந்து ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து இப்ப இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறாரு. இதுவே வந்து கே என் நேருவா அன்பில் மகேஷா அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் அன்பில் மகேஷ் பக்கம் தான் போவாரு. ஏன்னா வந்து தன்னுடைய மகன் போல பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் மகேஷ் அவர்களை. அதனால நேருவா மகேஷா அப்படின்னு பார்க்கும் பொழுது மகேஷுக்கு தான் முக்கியத்துவம் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரு. அதே போல இந்த விஷயத்துல நேருவா திருச்சி சிவாவா அப்படின்னு பார்க்கும் பொழுது நேருவுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார். சோ ஸ்டாலின் அவர்கள் சின்ன சின்ன ஆட்களுக்கு எல்லாம், கட்சியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆட்களுக்கு எல்லாம் பயப்படுறாரு. காவல்துறை அதிகாரிகளுக்கு பயப்படுறாரு, அரசு அதிகாரிகளுக்கு பயப்படுறாரு. அவர் பயப்படுறாரா இல்ல வந்து எதுக்கு தேவையில்லாத கட்சி கெட்ட பேர் வருமே நாம வந்து அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரா, இல்ல நல்ல விதமா அரசியல் பண்ணணும் அமைதியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தெரியாம ஏமாந்துட்டு இருக்காரா அப்படிங்கிறது புரியவே இல்லைங்க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவராக இருக்க தகுதி இல்லை, அதுதான் உண்மை. ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க யாராவது ஒருத்தவங்கள பகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, சரிங்களா. ஒரு தலைவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா நாலு பேர் வந்து ஆதரவு கொடுப்பாங்க, நாலு பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை பார்த்து நம்ம பயந்தோம் அப்படின்னா அவங்க தலைவரே கிடையாது, சரிங்களா. எந்த ஒரு தலைவரும் எதிர்ப்புல இருக்கிறவங்களை பார்த்து பயப்படவே கூடாது, எதற்குமே பயப்படக்கூடாது, தைரியமாக முடிவெடுக்க வேண்டும். இந்நேரம் வந்து ஸ்டாலின் அவர்கள் உண்மையான தலைவராக இருந்திருந்தால், தைரியமான தலைவராக இருந்திருந்தால் கே என் நேரு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும், அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும், அவருக்கு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க இல்லையா அதை விட்டு நீக்கியிருக்கணும், கே என் நேரு அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கணும், ஆனா இதை எதையுமே அவர் செய்யல. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியலே பண்ண தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல, தலைவர்னா என்னன்னு தெரியல. சோ ஸ்டாலின் அவர்களே இப்படி இருக்காரு அப்படிங்கும் பொழுது நாளைக்கு உதயநிதி எப்படி இருப்பாரு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. கே என் நேரு வந்து ஸ்டாலினையே மதிக்கல, திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் யாரும் ஸ்டாலினையே மதிக்கல அப்படின்னா நாளைக்கு உதயநிதி தலைவரானா உதயநிதியை மதிப்பாங்களா இவங்க? திமுக இருக்கக்கூடிய கவுன்சிலர் கூட உதயநிதியை மதிக்க மாட்டான், அதுதான் உண்மை. கவுன்சிலர்ல இருந்து ஒன்றிய நிர்வாகிகள்ல இருந்து கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட உதயநிதியை மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. உதயநிதி நாளைக்கு தலைவர் ஆனாரு அப்படின்னா திமுகவுல ஒருத்தர் கூட உதயநிதிக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கே மரியாதை இல்லை, ஸ்டாலின் அவர்கள் சொல்றதையே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க திமுகவுல. அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு உதயநிதி வந்து பேசினாரு அப்படின்னா அவர் ஆர்டர் போட்டாருன்னா யாரு கேட்பா? ஸ்டாலின் அவர்களுக்காவது பார்த்து மேடையில நல்லா படிக்க தெரியும், பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு பதில் சொல்ல தெரியும். உதயநிதி அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாம என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. மேடையில பேச சொன்னா நான் பேச வேண்டியதை எல்லாத்தையும் இதுக்கு எனக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. ஒரு திறமையான பேச்சும் இல்ல, பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்களுக்கு அவங்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த தைரியமும் கிடையாது. அதே போல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு ஆர்டர் போடணும், ஒரு உத்தரவு போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு திறமையும் வந்து உதயநிதி கிடையாது. இவர் வந்து நாளைக்கு திமுக தலைவரா வந்தாரு அப்படின்னா கே என் நேரு மட்டும் இல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட உதயநிதியை மதிக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் திமுகவின் அழிவு காலம் என்பது நெருங்கி விட்டது என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் திமுக அப்படியே இழுத்து பிடிச்சி நின்றுட்டு இருக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திமுக முழுவதுமாக அழிந்து விடும், இது 100% உறுதிங்க.